நம் கர்மாவிற்கு காரணம் நாமா நம் பெற்றோரா? ஆஸ்பெக்ட பொறுத்தளவில் தாய் தந்தையருடைய இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவங்க வந்து உடலை தான் உற்பத்தி பண்ணுறாங்களே ஒழிய உள்ளே இருக்கக்கூடிய சூட்சும சரீரம் தான் வந்து அவங்களுடைய உண்மையான உடல். இப்போ நாம் வந்து சிலவங்க வந்து பாடி விட்டே வெளியே வந்துடுறாங்க, இப்படி எப்படி உள்ளே போகிறாங்க. அந்த சூட்சும சரீரம் சொல்லி ஒரு தனியாக இருக்குது. அந்த சூட்சும சரீரம் தான் வந்து ஒவ்வொன்றும் புது புது பிறவியாக எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து உடல் அந்த சூட்சும சரீரத்துக்கு தாய் தோப்பனே கிடையாது. இந்த தாய் தோப்பன் வந்து எந்த சூட்சும சரீரத்தையும் உற்பத்தி பண்ணலாம். அவங்களுடைய ஃபிசிக்கல் அந்த ஸ்தூல சரீரத்துக்கு தான் அவங்க தாய் தோப்பனாரு. சூட்சும சரீரத்துக்கு அவங்க தாய் தோப்பனே கிடையாது. சொல்ல நம்ம அந்த இதுகள்லேயுமே கூட என்னென்னா அந்த சூட்சும சரீரமே வந்து ஒரு பாடிக்குள்ளே எப்போ நுழையுதுங்கன்னா ஏழாவது மாதத்தில் நுழையுதுன்னு சொல்லி தான் அந்த உலைகாப்பே சிலதெல்லாம் கொண்டாடுறாங்க. அப்போ ஏழாவது மாதத்தில் தான் உள்ளே நுழையுது, அது வரைக்கும் வெறும் பிண்டம் தான் இருக்கும். சூட்சும சரீரம் எப்போ நுழையுதுனா ஏழாவது மாதத்தில் நுழையுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சிலவங்களுடைய கான்செப்ட் கூட என்னென்னா அது பிறக்கிற நேரத்தில் அந்த டெலிவரி ஆகிற டைமில் தான் சூட்சும சரீரமே உள்ளே என்டர் ஆகுது, அது வரைக்கும் வெறும் பாடி தான். ஒரு சூட்சும சரீரம் இல்லாத ஒரு ஜடமான ஒரு பாடி தான் அது வரைக்கும் இருக்குது, அதுக்கப்புறம் தான் சூட்சும சரீரம் என்டர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இது வந்து தாய் தோப்பனுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. சூட்சும சரீரத்தில் தான் கர்மாலாம் வருது, அது நம்முடைய முற்பிறவியினுடைய அம்சம் எல்லாமே அதிலிருந்து வருது. அதனால் ஒரு பாடிக்கும் இன்னொரு பாடிக்கும் இடையில் இந்த ஜெனட்டிக் ஃபேக்டர் வேணால் கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்கலாம். ஒரே சாயலில் இருக்கலாம். கொஞ்சம் ரெட்டை குழந்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெட்டை குழந்தைகளாக கூட பிறப்பாங்க. ரெட்டை குழந்தைகளாக இருந்தாங்கன்னு சொன்னால் ஒரே மாதிரி கூட இருப்பாங்க, அச்சில் ஒரே மாதிரி இருப்பாங்க, கேரக்டர் வேறு மாதிரி இருக்கும். அப்போ அதெல்லாம் காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால் அது அந்த சூட்சும சரீரத்தை நம்ம சூட்சும சரீரம் வேறு, சூட்சும சரீரம் வந்து ஒன்று போல் இருக்குன்ட்டு அர்த்தம் இல்லை. ஸ்தூல சரீரம் ஒன்று போல் இருக்கலாம். தாய் தகப்பன் வந்து ஸ்தூல சரீரத்துக்கு தான் காரணம் முடிய சூட்சும சரீரத்துக்கு காரணம் இல்லை.